ஹாய் குட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகளே, தேர்வுகள் வந்து வந்துடுச்சு. தேர்வுகள்லாம் நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு வந்து தேர்வுகளில் வெற்றி பெறது சம்மந்தமாக நம்மளுடைய கவனம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல போகிறேன். காக்கையின் பாடம். டீச்சருக்கு தான் நடத்துவாங்களா பாடம்? காக்கா கூட நடத்துது, பார்ப்போமா. இப்போது அந்த பகுதி வந்து ஆறும் கடலும் கலக்கிற ஒரு முகத்துவார பகுதி. ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் ஆறு, இது ரெண்டும் வந்து சேர இடம் தான் முகத்துவாரம் சொல்லுவாங்க. ரொம்ப செழிப்பான பகுதி, நிறைய சவுக்கு மரங்கள்லாம் இருந்த ஒரு பகுதி, அது இருக்கிற பகுதி. எந்த அளவுக்குனா அடர்த்தியான சவுக்குங்க, எவ்வளோ பெரிய கோடை வெப்பமாக இருந்தாலும் சிலு 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 சிலுன்னு மாற்றிடும், ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். உள்ளே சவுக்கினுடைய அந்த காஞ்சி போன இதெல்லாம் வந்து கீழே உதிர்ந்து ஒரு பெட்டு லேயர் மாதிரி அழகாக வந்து படுக்க மாதிரி மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கிற ஏரியா. அங்கே தான் வந்து நம்ம கதிரேசன் வந்து படிக்க போவான். தன்னுடைய பாடங்களை வந்து அவன் படிக்கிறதுக்காக, 10வது படிக்கிறான், அவன் படிக்கிறதுக்காக போவான். ரொம்ப மும்முரமாக படிப்பான், ஆனால் ஒன்றுமே வந்து மண்டையில் ஏறாது, ரொம்ப சோமலாயிடும். அப்படியே வந்து படுத்து நல்ல நிழலுக்கும் அந்த காற்றுக்கும் படுத்து தூங்கிடுவான், திரும்பி வந்துடுவான். வீட்டில் வந்து ஒரே திட்டு. இப்படி இருக்கிற ஒரு சூழல் என்ன, இப்படி ஒரு நாள் வந்து படிக்க போகிறான், அவன் வேணும்னு செய்கிறதில்லை, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த இயலாமையும் ஆகுது. ஒரு நாள் என்ன ஆச்சு, காலையில் வெள்ளனை வந்து அது சவுக்கு தோப்புக்கு போகிறான், பாடப்புக்கு எடுத்து அப்படியே வச்சுட்டு நீட்டிக்கினு கால் நீட்டிட்டு படித்துட்டே இருக்கிறான். எதிர்பாராமல் அவனுடைய பார்வை வந்து ஒரு சவுக்கு மரத்தில், பெரிய நல்ல வளர்ந்த ஒரு சவுக்கு மரத்தினுடைய அந்த மேலே வந்து அவனுடைய பார்வை போகுது. அங்கே ரெண்டு காக்காங்க உட்காந்துட்டு அந்த சவுக்கு மரத்தில் இருக்கிற மேல் பகுதியில் வந்து சுற்றி சுற்றி வருது. ஒரு இடத்துல உட்காருது, இன்னொரு இடத்துல உட்காருது. காக்கா வரும், உக்காரம், காக்கான்னு கரையும், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த ஒரு எதிர் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வித்தியாசமான சூழலில் வந்து அந்த காக்கை இங்கே அந்த மரத்தை சுற்றி சுற்றியே எதையோ தேடுற மாதிரி இருக்கிறது. கதேசனுடைய கவனத்தை வந்து இது வந்து திருப்புது. படிக்கிறதுலேருந்து புக்கை மூடி மார்பில் வச்சுட்டு மேலே அண்ணாந்து பார்த்துட்ருக்கேன், அண்ணா நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ என்ன ஆகி போச்சு, அந்த ரெண்டு காக்கங்களை ஒரு காக்காவும் தேடி 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 அந்த மரத்தில் ஒரு பகுதியிலேருந்து ஒரு காக்கா உட்காருது, இன்னொரு காக்கா என்ன செய்து பறந்து போகுது. கொஞ்ச நேரம் கழித்து வந்து அந்த வந்த காக்காவுடைய வாயில் அலகில் வந்து ஒரு சுள்ளி கட்டை இருக்கிறது. இது வந்த உடனே அது வாங்கி, அந்த சுள்ளியை வாங்கி அந்த காக்கா வந்து எந்த இடத்துல உட்காந்துருந்ததோ அங்கே வந்து அதை வந்து சுற்றி வைக்கிது. கதிரேசனுக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா, இது கூடு கட்டுதுங்க, இந்த காக்காங்க வந்து கூண்டு கட்ட ஆரம்பிச்சிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ ஓரளவு புரிஞ்சு போச்சு. சரி, என்ன நடக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை கவனிக்க ரொம்ப ரொம்ப தீவிரமான முறையில் அதை கவனிக்கிறான். என்னாச்சு, இன்னொரு காக்கா போகுது, அதனுடைய அலகில் வந்து இன்னொரு சுள்ளிக்கட்டை இருக்குது, இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு இரும்பு கம்பி மாதிரி கம்பிங்க இருக்குது. இப்படி வந்து மாறி மாறி ரெண்டு காக்காவும் போகிறது வர்றது. கிட்டத்தட்ட கதிரேசன் அங்கே ஒரு 2 மணி நேரம் இருந்திருப்பான். ஓரளவுக்கு வந்து ஒரு கூண்டு மாதிரி வந்து ரெடி பண்ணிடுச்சு. ஆனால் அந்த கூண்டு கட்டுறது வந்து சாதாரண வேலை இல்லை பிள்ளைகளை. கதிரேசனே பார்க்குறான், ரொம்ப ஆச்சரியப்படுறான். என்னென்னா ஒரு சுள்ளிக்கட்டையோ இல்லைன்னா ஒரு கொம்போ அல்லது ஒரு சின்ன இரும்பு கம்பியோ கொண்டு போகும்போது அது அந்த கிளையில் நிற்கலை, அது கீழே விழுந்து போகுது. கீழே விழுந்தவொடனே மறுபடியும் இன்னொரு காக்கா தளராமல் ஓடி போய் மறுபடியும் எடுத்து அலகில் மீண்டும் கொண்டு வந்து ட்ரை பண்ணி மீண்டும் வைக்கிது. இப்படி 4-5 முறை ஒவ்வொரு சுள்ளிக்கும் ஒரு கம்பிக்கும் அல்லது சின்ன ஒரு கட்டைக்கும் ஒரு சின்ன சிறகுக்கும் வந்து நிறைய நேரம் வந்து செலவாகிறது பார்க்குறான். ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு அவனுக்கு. இது வந்து 2 மணி நேரம் இருந்துச்சு, பிறகு வந்து அவனுக்கு ஸ்கூல் நேரம் ஆகிடுச்சு, கிளம்பிட்டான். பிறகு அடுத்த நாள் அவன் தூங்கும்போது நினச்சிக்கிறான், காக்கா தான் ஞாபகம் வருது அவனுக்கு. அடுத்த நாள் என்ன செய்கிறான், சீக்கிரம் வந்துடுறான், புக் எடுத்து வர்றான். மீண்டும் வந்து அந்த காக்கைகளை வந்து தொடர்ந்து அவன் கண்காணிச்சிட்டே வரான். 1, 2, 3, 4, 4, 1 வாரம் ஆகிப்போச்சு. அவன் பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகிப்போச்சுன்னா, அழகான ஒரு கூண்டு வந்து அந்த சவுக்கு மரத்தில் வந்து ரெடி ஆகிடுச்சு. அழகாக ஒரு கூடைய மாதிரி வட்டமாக ஸ்பாஞ்செல்லாம் வச்ச மாதிரி ஒரு தோட்டத்தில், அழகான தோட்டத்தில் பாதுகாப்பான முறையில் ஒரு உயரமான ஒரு இடத்துல வந்து கூண்டு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நாள் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், காக்கா எங்களுக்கு காணாமல் போயிடுச்சு. இவனுக்கு ஒரே ஆச்சரியமாகி போச்சு, எங்கே போச்சு இந்த காக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நல்லா உத்து பார்க்கும்போது காக்காவுடைய வால் ஆடுறத பார்த்தான். ஆஹா, காக்கா கூண்டில் தான் இருக்குது, தெரிஞ்சு போச்சு, காக்கா முட்டை போட்டுச்சு. இன்னொரு காக்கா வெளியிலேருந்து வந்த காக்கா என்ன செய்யுதுன்னா, அது முட்டையில் உட்காந்துருக்கிற அந்த இன்னொரு காக்காவுக்கு வந்து ஊட்டுது, சாப்பாடு ஊட்டுது, இறைய ஊட்டு ஊட்டுது. பிறகு பாருங்கள், இந்த காக்கா என்ன செய்யுதுன்னு சொன்னால், அது வாங்கி சாப்பிட்ட உடனே அது வந்து உட்காருது முட்டையில், பிறகு இது பறந்து போகுது. இது கொஞ்ச நாள் நடந்த உடனே பார்த்துட்டே இருக்கிற நேரத்தில் அங்கேருந்து கா 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 சின்ன
காக்கா குஞ்சுங்க வந்து கத்துற சத்தம் கேட்குது. பிறகு பார்க்க இன்னும் அந்த கதிரேசனை உன்னிப்பாக கவனிக்க 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 என்ன ஆகி போச்சுன்னா, கொஞ்ச நாளுக்குள்ளே அந்த சிறகம் மலைக்குது, காக்கா இங்கே அந்த காக்கா குஞ்சு பெருசாகுது. பிறகு வந்து ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு வந்து பறந்து போகிறது எல்லாமே வந்து இந்த இடைப்பட்ட நாட்களில் அவன் பார்க்குறான், பார்த்து உன்னிப்பாக கவனிக்கிறான். கடைசியில் அவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா, தளராமல் இந்த காக்கை இங்கே கூண்டு கட்டதுலேருந்து குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் எவ்வளோ சிரமப்பட்டுச்சு, இது சில வாரங்களுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, எவ்வளோ முயற்சி பண்ணிச்சு, எப்படி வந்து ரெண்டும் சேர்ந்து டீமாக வந்து ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போய் இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னாவன், நம்ம கூட படிப்பில் வந்து எப்படி நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னால், இப்படி டீம் ஒர்க்கு தான் வந்து நம்ம வந்து ஒரு தளராமல் நம்ம ரொம்ப வந்து ஈடுபாடோடு படிக்கணும்னு சொல்கிற ஒரு கடமை உணர்வோட நம்ம பாடங்களை படிக்கும்போது நாம் வந்து ஜெயிக்க முடியும், அப்போ தான் வந்து நம்ம பரீட்சையில் வந்து பாஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது மண்டையில் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நல்லா புரியுது அவனுக்கு. புரிஞ்சு போய் அன்னையிலேருந்து அன்னைக்கு பாடங்களை ஸ்கூலில் வந்து டீச்சர் நடத்துகிற பாடங்களை கவனமாக வந்து கவனிக்கிறதும், அதை நோட்ஸ் எடுத்துக்கிறதும், அதை வந்து நல்ல மனசில் வந்து பதிய வச்சுக்கிறதும், விளையாட்டுத்தனம் இல்லாமல் அந்த ஸ்கூலில் கிளாஸில் வந்து ஈடுபாடோடு இருக்கிறதும், இப்படியாக இருந்த அவனுடைய நடவடிக்கைகளை வந்து பெரும் மாறுதல்கள் வந்து உருவானதை அவங்க வீட்டில் எல்லாம் கவனித்தாங்க. கடைசியில் பரீட்சை வந்தது. பரீட்சையில் என்ன வழக்கம் போல் நல்லா படித்தா நல்லா எழுதுனா மார்க் நமக்கு தானே ஃபஸ்ட் மார்க்கு, அதே மாதிரி கதிரேசனுக்கு வந்து ஃபஸ்ட் மார்க் ஆகிப்போச்சு. ஈடுபாடோடு நல்ல ஆழ்ந்து புரிஞ்சு கொண்டு தன்னுடைய நண்பர்கள்கிட்ட புரியாத விஷயங்களை பாடங்களை நண்பர்கள டீச்சருங்கள்லாம் கேட்டு நிறைய விஷயங்களை கற்றுட்டு ஒரு டீமாக வந்து அவன் இருந்து அணி ரீதியான முறையில் அந்த அறிவை பெற்று அவன் அந்த ஆண்டினுடைய அந்த இறுதி ஆண்டு தேர்வில் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் தேர்வு பெற்று வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய பெருமையும் அவன் சேர்த்து கொடுத்தான். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, ரிசல்ட் வந்த உடனே பேப்பர் வந்து அப்பா அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட வந்து வாழ்த்துக்கள் வாங்கிட்டு நேராக வந்து அவங்களுடைய வாஜியார்களை தேடி ஓடுறான், ஆசிரியர்களை தேடி ஓடுறான். யார் ஆசிரியர்கள் தெரியுமா, சவுக்கு தோப்பில் இருக்க காக்காங்க. எல்லாரும் ஸ்வீட் கொடுத்தா நம்ம கதிரேசன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ரெண்டு வடையை எடுத்துன்னு போய் அதை பிட்டு அந்த காக்காங்களுக்கு போட்டு அதை சாப்பிட்றத பார்க்குறான். சரிதான, ஆசிரியர் வந்து எங்கே பாடம் கற்றுக்கினாவன், கதிரேசன் சவுக்கு தோப்பில் காக்கா கிட்ட பாடம் கற்றுக்கணும், அதுதான் வந்து காக்கையின் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் பிள்ளைகளை. ஆக நாம் கூட நம்முடைய பாடங்களை படித்து நல்ல முறையில் பாஸ் பண்ணணும்னு சொன்னால் ஆழ்ந்து கவனிக்கணும், ஈடுபாடோடு படிக்கணும், சொல்கிற விஷயங்களை வந்து அண்ணன் அன்றைக்கி ஹோம் ஒர்க் பண்ணணும், எழுதி பார்க்கணும், சொல்லி பார்க்கணும், மனனம் செய்யணும். மனனம் செய்து வந்து அது அடுத்து நம்மளுடைய சக மாணவர்கள் மத்தியில் அதை சொல்லி சொல்லி ரிப்பீட் பண்ணணும். இப்படி செய்துன்னு சொன்னால் நம்ம அழகான முறையில் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜான அன்னன்னைக்கு விஷயங்களை வந்து நீங்கள் செய்தித்தாள்கள் மூலயமாகவோ டிவியில் இருந்தோ விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னு சொன்னால், கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால், உலக விஷயங்கள் உட்பட உங்களுக்கு வந்து நீங்கள் வாழும் சமுதாயத்தினுடைய விஷயங்கள் அனைத்தையும் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய மைண்டில் போயிட்டே இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு சொந்தமாக வந்து விஷயங்களை கையாண்டு எழுதணும்னு சொல்லும்போது நீங்கள் வந்து தடுமாறவே மாட்டீங்க. சொந்த விஷயங்களை நீங்கள் பார்த்த விஷயங்களை, நீங்கள் படித்த விஷயங்களை, உருப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் எழுதுவீங்க, நல்லா வந்து உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும், நீங்கள் மிக சிறந்த ஒரு அறிவாளியாக இருப்பீங்க. சரிதானே, நீங்கள் கண்டிப்பாக வந்து தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய டெல்மீனாஜி வாழ்த்து சொல்கிறார். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் பிள்ளைகளை. இன்ஷாலா இன்னொரு நாள் மீண்டும் மற்றொரு அழகான கதைகளோடு வரலாற்று சம்பவங்களோடு உங்களுடைய டெல்மீனாலாஜி உங்களோட முன் வருவார். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டெல்மீனாலாஜி. அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகளை.